இன்றைக்கு 3% இடஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே இந்த அனுதி மக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க கடுமையான போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்தது. இதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த நாட்டிலே அறிஞர்கள் செக்கிரர்களை மந்தேரிகள் மொழி சிறுபான்மைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நாங்கள் சாதி தமிழர்கள் அல்ல, நாங்கள் எல்லாம் ஆதி தமிழர்கள். இந்த கல்லும் மண்ணும் சொல்லாதவர்களால் தோன்றிய மூச்ச குடிமகனாக இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், இந்த நாட்டுக்காக இந்த நாட்டை தன்மைப்படுத்தினவர்கள் நாங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடஒதுக்கீடுக்கு செய்த தியாகத்தை எல்லாம் நான் பட்டியலிட்டு பேச வேண்டும் என்றுதான் இங்கே வந்திருந்தேன். இன்றைக்கு 3% இடஒதுக்கீடு என்பது இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். ஏனென்று கேட்டால் மத்திய அரசால் மாநில அரசால் கொண்டு வரப்பட்ட 18% இடஒதுக்கீட்டை அறிஞர்கள் முழுமையாக அதற்குள்ள செல்ல முடியவில்லை. இதையெல்லாம் கணக்கெடுத்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய அறிஞர் இயக்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தி இன்றைக்கு நம்மளுக்கு 3% இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை இந்த நேரத்திலே பேச முடியவில்லை. நான் இங்கு வந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நாங்கள் இந்த தமிழகத்திலே ஏறத்தாழ 1 கோடி பேர் இருக்கிற அறிஞர்கள். எங்களுக்கு இன்றைக்கு தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய அந்த 3% இடஒதுக்கீடு எங்களுக்கு போதாது. மீண்டும் இது ஒரு கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். தமிழகத்திலே தலித்துகளில் தலித்துகளாக, ஒடுக்கப்பட்டவர்களில் ஒடுக்கப்பட்டவராக, அடிமைகளாக வளமழுவது, செத்தவாறு தூக்குவது, புலம்பதைப்பது, தண்டாரா போடுவது, இழவு சொல்வது, இது போன்ற பணிகளிலே என் சமூகம் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். இடஒதுக்கு ஒன்றுதான் அதற்கு ஆயுதம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மக்களுக்கு 3% போதாது. 6% இடஒதுக்கீடை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். மிக வலிவோடும் வேதனையோடும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடு சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 75 ஆண்டுகளை தாண்டி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டிலே முக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கிராமங்களிலே இன்றைக்கும் சாதி கொடுமை, சாதி திமர் என்பது தலைவரை தாண்டி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு சாதியற்ற இந்தியாவை, ஒரு சாதியற்ற தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தான் முடியும். அதன் பிள்ளாரி இங்கு இருக்கக்கூடிய ஏழை அமைப்புகள், அறிந்த அமைப்புகள் மட்டுமறையால் யாரெல்லாம் இங்கு ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பின்னால் அடிதர்களோ அடிதர்களோ என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.